ஹாய் ஹலோ வணக்கம் ஜியா டிவி வியூவர்ஸ், நான் உங்கள் சரண். உங்கள் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் சார்பாகவும் நம்மளோட ஜியா டிவி சார்பாகவும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதே விஷயஸோட அதே சூட்டோட இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான செலிபிரிட்டியை மீட் பண்ண போகிறோம். உழைப்பாளர் தினம் அப்படின்னாலே கண்டிப்பாக உழைப்பு அப்படின்றது தான் தெரியும். பட் அந்த உழைப்புலேயும் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. அதையும் ரிஸ்க்கான வேலையை எடுத்து செய்கிறது பெரிய ரிஸ்க் அப்படின்லாம் சொல்லலாம். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற சில பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ்லாம் கொடுக்கறதே வந்து லைட்டாக யோசிச்சு தான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் வந்து சினிமா அப்படின்னாலே ரிஸ்க் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து நம்ம ஹீரோ கூட ஆகலாம், டேரக்டர் ஆகலாம், ஹீரோயின் ஆகலாம், மியூசிக் டேரக்டர் ஆகலாம். பட் இந்த பர்டிகுலர் வேலை செய்கிற எல்லாருமே வந்து லைஃப்லேயே வந்து பெரிய ரிஸ்க் எடுத்தால் தான் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிற பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் இந்தியா மட்டும் கிடையாது, நார்த் இந்தியாவில் பல லாங்குவேஜஸில் ரொம்ப பிஸியாக இருக்க நம்பர் ஒன் ஸ்டன் மாஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம மீட் பண்ண போகிறோம். சும்மா ஹாஸ்டலில் பார்த்தாலே நீங்கள் வந்து யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. லெட்ஸ் வெல்கம் த ஒன் அண்ட் ஒன்லி பவர்ஃபுல் ஸ்டன் மாஸ்டர் ஸ்டன் சில்வா அவர்கள். மாஸ்டர் வணக்கம். உங்களுக்கு ஜெயா டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக மனமார்ந்த உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். சூப்பர் மாஸ்டர், உங்களோட விஷஸ் கேட்டால் ஐ திங்க் த டே வந்து எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். பிகாஸ் உழைப்பு அப்படின்னா எல்லா தொழிலுமே உழைப்பு இருக்குது. பட் உங்களோட தொழில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் முழுக்க முழுக்க லைஃபே வந்து ரிஸ்க்காக போட்டு உழைக்கிறது அப்படின்னா சினிமாவில் வந்து ஸ்டண்ட் மாஸ்டரோட வேலை தான். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், உங்களை மாதிரி ஒரு பர்சன்கிட்ட தான் இந்த கேள்வி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உழைப்பாளர்கள் தினம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பாளர் தினம் என்ன? எல்லா தினத்தன்னைக்குமே நம்ம வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தான் அப்படின்னு நினைக்கிறது. ஓகே, நிறைய பேர் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவாங்க. பட் நீங்கள் வந்து இந்த ஸ்டண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணுறது என்ன காரணம்? ஸ்டண்ட் வந்து என்ன சூஸ் பண்ணிடுச்சு? ஓகே, மேல் நர்சிங் அசிஸ்டன்ட். நான் ஒரு விஜய் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த டைமில் அங்கே வந்து நிறைய இந்த சினிமா ஸ்டார்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு டான்ஸ் மாஸ்டர் அங்கே வந்துருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீ நல்லா தான் ஸ்மார்ட்டாக இருக்கிறியா, வந்து டான்ஸ் ஆடி சம்பாதிக்கலாமே, நல்ல காசு சம்பாதிக்கலாமே. ஸோ இந்த ஒரு வார்த்தையில் அப்படி எனக்கு சினிமாவில் வந்து ஆசை வந்துச்சு. ஓகே, டான்ஸாக பண்ணலாம் அப்படின்னு போய் டான்ஸ்லாம் கற்றுக்கிட்டு, அப்புறமா பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் கார்டு எடுக்கணும் அதுக்கு. அது அப்போ அந்த நேரத்தில் எனக்கு அந்த லெவலுக்கு வசதி இல்லை, அந்த கார்டு எடுக்கிற லெவலுக்கு பணம் இல்லை என்கிட்ட. ஸோ முதல்ல போகும்போது ஒரு 5,500 ரூபான்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு எடுக்கலாம் அப்படின்னு மறுபடியும் ட்ரை பண்ணும்போது இப்போ 5,500 ரூபா போகும்போது பார்த்தீங்கன்னா 10,500 ரூபா ஆயிடுச்சு கார்டு. ஓகே, சரி 10,500 ரூபா 6 மாசம் கழிச்சு எடுக்கலாம்னு மறுபடியும் ஓடு போகும்போது 15,500 ரூபா. ஸோ அங்கேருந்து பயங்கர கோவத்தோட வெளியே வந்தேன் நான். மாதிரி 10,500 ரூபாய்க்கு ஸ்டண்ட் யூனியன் கார்டு இருக்குனாங்க. ஸோ அங்கே போய் முயற்சி பண்ணேன். அதுக்கப்புறம் போய் ஸ்டன்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு சரி அந்த கார்டு கண்டிப்பாக எடுத்து ஆகணும் அப்படின்னு அதில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அந்த கார்டு எடுத்து. ஸோ அப்படி தான் சினிமாவுக்குள்ளே என்ட்ரி ஆனது. ஸோ ஸ்டண்ட் அப்படின்னு வரது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இருக்கும். மார்ஷல் ஆர்ட்ஸ், குங்ஃபு, கராத்தே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்னலாம் டெவலப் பண்ணிக்கிட்டீங்க மாஸ்டர் உங்களை? அதான் பேசிக்காக நான் நீங்கள் சொன்ன இதெல்லாம். இப்போ நான் கராத்தே கற்றுக்கிட்டேன், குங்ஃபு கற்றுக்கிட்டேன், ஜிம்னாஸ்டிக் கற்றுக்கிட்டேன். சினிமாவுக்கு தேவையான அந்த ஃபைட்டு, ஓகே, அந்த ரியாக்ட் பண்ணுறது, சினி ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டது, எப்படி ஃபால் பண்ணணும், எப்படி சேஃப்டி எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டது தான், கற்றுக்கிட்டு தான் வந்து ப்ராப்பராக ஸ்ட்ரிக்கு கற்றுக்கிட்டது. ஸோ ஏன்னா ஒரு ஒரு வெரைட்டி ஆஃப் ஸ்டன்ஸ் இருக்குது நம்ம இந்தியன் சினிமாவில் பார்த்தீங்கன்னா. நிறைய வேர்ல்டு சினிமாவிலே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் சினி, வெறும் ஹேண்ட் ஃபைட் மட்டும் இல்லாமல். ஸோ பாக்ஸிங் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு ஷோல்டர் பவர் கொடுத்து பண்ணணும். ஸோ எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு தான், கற்றுக்கிட்டு அதுக்காண்டி வர்றதான். சும்மா எடுத்த உடனே வந்தோம் அப்படின்னா ஒன்றும் கிடைச்சிடாது, கை கால ஒடிச்சிட்டு ஓரமாக உட்காந்து. ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டன்ட் சக்ஸஸ்ஃபுல் ஸ்டன்ட் மாஸ்டராக இருக்கும் போதே வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா படங்கள்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக வில்லன் மாதிரி வர ஆரம்பிச்சு. திடீர்னு பார்த்தா இப்போ தான் என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாட்டுக்கெல்லாம் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ அந்த அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிது? ஃபஸ்ட்டு உங்களை ஆன் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சது யார்? நான் வந்து பீட்ரஹின் ஃபைட் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டண்டாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்டாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் வரும். இந்த மாதிரி ஏன்னா சீனில் முன்னாடி சண்டை காட்சிகள் பண்ணச்சில. ஃபர்ஸ்ட் படம், என்னோட ஃபர்ஸ்ட் படம் டேரக்டர் எஸ் எஸ் ராஜமௌலி எனக்கு கொடுக்குறப்பவே பார்த்தீங்கன்னா இதுல ஒரு சின்ன கேரக்டருக்கு நீங்க பண்ணுங்க, கியூட்டா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. யமதுங்கா அப்படின்னு, ஆமா, யமதுங்கா அப்படிங்கிற அந்த படத்துல என்டிஆருக்கு ஆப்போசிட்டா பண்ணிருப்பேன். அது வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது அந்த ஷார்ட். சோ அதுல இருந்து அப்படியே வர்றது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாச்சுன்னா, எப்பவுமே நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்கடா, உங்க எல்லாருக்குமே தெரியும், அடிக்கடி நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஐயோ அவன் வரலையே, என்ன பண்ணு தெரியல.
ஹீரோ சார் இது ஓகே தானே ஓகே இந்த மாதிரி ஆப்ஷனாக வரதான் எனக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு வந்து நான் தேட்டரில் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள் அப்படின்னா ஒரே நாளில் வந்து போன வருஷம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன ஜில்லா வீரம் ரெண்டு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா வந்து செம்மையாக வந்து கலக்கிருப்பீங்க அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள் ரெண்டு பேர் கூட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது இளைய தளபதி கூட ஒர்க் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெரிய சந்தோஷம் ஏன்னா வெளியே பார்க்கத்தான் அவர் வந்து பயங்கர சைலண்ட்டாக இருப்பார் அதெல்லாம் கிடையவே கிடையாது செம்ம ஜாலி டைப் அவர் தலை அஜித் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தலையோட பர்த்டே அதுக்கே வந்து மக்கள்லாம் செம ஆர்வமாக இருப்பாங்க தலை ஃபேன்ஸ் தங்க சார்பாகவும் எல்லா சார்பாகவும் வந்து தலைக்கு மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படின்னு சொல்லிங்கன்னா மாஸ்டர் நீங்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ சார் அண்ட் மாஸ்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய தலை அஜித்தோட படங்களில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து என்ன எறிந்தால் படத்தில் வந்து ஒரு பெரிய ரோலே அவர் கூட ப்ளே பண்ணியிருக்கீங்க பாட்டில் வரதாக இருக்கட்டும் ஒரு மாசத்தில் ஒரு டெரிஃபிக்கான வில்லனாக இருக்கட்டும் படத்தில் நீங்கள் நடித்ததுனால உங்களுக்கு என்னென்ன அனுபவங்கள்லாம் கிடச்சிது ஆக்சுவலாக இந்த கேரக்டரை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கௌதம் சார் வந்து ரொம்ப சின்னதாக சொன்னாங்க ஓகே மேத்யூ பிரதர்ஸ் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க மாஸ்டர் நீங்கள் ஒரு ப்ளே பண்ணுங்க நான் ஒன்று ப்ளே பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னாங்க ஓகே சார் வெரி குட் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கேட்க வேண்டிய டேரக்டர் கூட ப்ளே பண்ணுறதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சரி சார் அப்படின் அப்புறம் பார்த்தா திடீர்னு மாஸ்டர் அது மேத்யூ தான் மாஸ்டர் பிரதர்ஸ் இல்லை மாஸ்டர் அப்படின்னாரு அப்படியே சார் சரி நீங்கள் பண்ண நல்லா இருக்கும் மாஸ்டர் சரி சார் அப்படின்னு அஜய் சார் ஒன்று சூப்பர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பொதுவாகவே அஜித் சார் பயங்கர அந்த சப்போர்ட்டிங் இருக்கு எப்பவுமே கூட பண்றவங்களுக்கு எல்லாம் பயங்கர சப்போர்ட் பண்ணி கொடுப்பாரு அருண் விஜய் சார் மாஸ்டர் கலக்குங்க மாஸ்டர் அப்படின்னா இப்போ எல்லாருமே ரொம்ப பயங்கரமா பாசிட்டிவா ஃப்ரெண்ட்லியா அப்படி சொல்லும் போது நம்ம பண்ணது அது மாஸ்டர் இப்போ படத்தில் வந்து ஸ்டன் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி படத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்டன் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போ நிறைய படங்கள் இப்போ வர ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஹாரர் காமெடி அப்படின்னு ஒரு படம் வருது ரொமான்டிக் காமெடி அப்படின்னு படம் டிசாஸ்டராக ஏதாவது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி டிசாஸ்டர் எப்படி சொல்லணும்னா இந்த நேச்சுரல் எஃபெக்ட்ஸ்லாம் வர மாதிரி அந்த டைமில் வந்து ஏதாவது ஸ்டன் பண்ணணும் அப்படின்றது இருக்குது அந்த சூப்பர் ஹீரோக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இதுக்கெலாம் எப்படி மாஸ்டர் நீங்கள் நிறைய ஹோம்ஒர்க்லாம் பண்ணுவீங்களா இப்போ ஸ்டெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வரணுன்றது எவ்வளோ எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது கண்டிப்பாக சார் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணலை அப்படின்னாச்சுன்னா நம்ம நத்திங் நான் சமீபத்தில் அந்த கிராவிட்டி படம்லாம் பார்த்தேன் ஸோ அதனுடைய டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒர்க் பண்ணுறாங்க ஸோ ஒரு மனுஷனுக்கு அதான் நிறைய விஷயங்கள் நம்ம வந்துட்டு நம்ம பெரிய இதிகாசங்கள்லேயே எழுதியிருக்கிறாங்க நம்ம ராமாயணத்துலேயும் சரி மகாபாரதத்துலேயும் சரி அவங்களுடைய ஃபிக்ஷனோ சரி ஏதோ பட் அவங்களோட விஷுவல்ல எல்லாமே வந்திருக்குது ஓகே ஓகே அப்பவே அவங்க வந்து விஷுவல்ல அதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க கண்டிப்பா சோ நம்ம இப்போ வந்து அவ்வளவு தூரம் கூட யோசிக்கலன்னா நம்ம என்ன இருக்குது கண்டிப்பா நான் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு படத்துலயும் என்ன அப்படின்னா படத்தை மீறி ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்க கூடாதுன்னு நினைப்பேன் ஓகே ஒரு படத்தையோ ஒரு கதையோ மீறி ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸ் இருக்க கூடாது அந்த கதையோட ஒட்டி போனா ரொம்ப நல்லா இருக்கும்னு எப்பவுமே யோசிக்கிறது ஒரு 80% நான் ப்ரீ பிளான் பண்ணிடுவேன் ஒரு ஏன்னா ஒரு 20% வந்து நம்ம அங்க போனதுக்கு அப்புறம் நிறைய சேஞ்சஸ் வரும் ஏன்னா சம்டைம்ஸ் லொகேஷன் ப்ராப்ளம் வரும் நிறைய அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாத்துறது பட் அதெல்லாம் மீறி நம்ம இங்க முன்னாடியே கம்போசிஷன் பண்ணிடுவோம் நம்ம ஒரு விஷயம் இவங்க ஹீரோ இவங்களுக்கு இப்படி பண்ணணும் இவங்களுக்கு அது பிடிக்கும் அவங்களோட ஃபேனா மாறிடும் முதல்ல உங்களுக்கே வந்து டஃப் சிலபஸாக இருந்துச்சு இல்லை இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து பயங்கர கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு ஜானோட கஷ்டமாக இருக்கும் இல்லை ஏதாவது படங்கள்ல அந்த மாதிரி கஷ்டமாக செம்ம ரிஸ்க்கு இப்போ நினச்சா கூட அப்பா நான்லாம் பண்ணவே மாட்டேன் நெக்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி ஏதாவது சீன்ஸ் இருக்கா சார் ஆக்சுவலாக நம்ம ஸ்டன் சீக்வன்ஸ்னாலே ரிஸ்க் தான் கண்டிப்பாக ரிஸ்க் தான் பட் நம்ம டெய்லி அப்படி போயிட்டு வர்றதுனால அது நம்ம இந்த ரூட்டு போகிற மாதிரி நம்ம கண்ணு மூடிட்டு வண்டி ஓடினா கூட வீட்டுக்கு வந்துடுவோம் அந்த மாதிரி ரெகுலராக இருக்கும் ஆனால் ஒரு சில விஷயங்கள் என்னென்ன இந்த திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான இடங்கள் இருக்கும் என்னென்னா ஒரு பெரிய ஹை ஃபால் இருக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாத இடங்கள் இருக்கும் ஒரு 100 feet ஒருத்தர் விழணும் இல்லை ஒரு 200 feet ஒருத்தர் விழணும் பட் அங்கே நம்ம சப்போர்ட்டிங் கொடுக்க முடியாது அட் த சேம் டைம் இப்போ கார்லாம் சேஸ் பண்ணுறது இது எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது கார் சேஸ்
சீசன் சப்போஸ் ஒரு பிரேக் ஃபெயில் ஆனா கூட அட்ஜஸ்ட் கண்டிப்பா ஆமா அப்புறம் ட்ரெயின் வாட்டர் ஃபால் ஏன்னா வாட்டர்லாம் நமக்கு அந்த நேச்சருக்கு நம்ம ஆப்போசிட் பண்ண முடியவே முடியாது ஏன்னா அதுல என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இப்ப ஃபயர் இந்த மாதிரி ஷார்ட் பண்றப்பெல்லாம் நான் கண்டிப்பா கொஞ்சம் நர்வஸா தான் இருப்பேன் இது எப்பவுமே எல்லா இடத்துலயுமே பயங்கர ரிஸ்க் தெரியத்தாங்க செய்யும் அதுல நான் கொஞ்சம் டென்ஷனா இருப்பேன் அந்த மாதிரி டைம்ல மத்த படத்துல கொஞ்சம் கூலா ஒர்க் பண்ணா கூட அந்த மாதிரி ஒரு ஷார்ட் வரும்போது கொஞ்சம் நர்வஸ் வந்துடும் ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு அடிபட்டா கூட அது எனக்கு அடிபட்டா கண்டிப்பா 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 அது என்னோட விஷயம் தானே அது அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குது அவங்க சோ அதனால எல்லா இடத்துலயுமே அந்த நர்வஸ் இருக்கும் அந்த பயம் இருக்கும் பயம் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன் இருக்கிற ஃபைட் பண்ற ஒவ்வொரு ஃபைட்டர்ஸுக்கும் சரி ஒவ்வொரு ஃபைட் மாஸ்டருக்கும் சரி பயம் இருக்கும் அந்த பயம் வந்து என்னன்னா அந்த பாதுகாப்பு கண்ணாடி மாறில இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா படங்களில் வந்து நீங்கள் பண்ணுற ஸ்டன்ட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிளாப் பண்ணுவாங்க ரசிப்பாங்க ஆனால் வந்து அது ஹீரோஸ்க்காக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த டைம் நினச்சிடுறாங்க அதெல்லாம் கொண்டாட மாட்டாங்கன்ற தாட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கா மாஸ்டர் கண்டிப்பாக கிடையாது நிறைய புக்ஸ் படிப்பேன் நான் ஓகே நீங்கள் பேசிக்காக நீங்கள் தாஜ்மஹால் கட்டிருந்து யாருன்னு சொன்னால் உடனே ஒரு ராஜா பேர் ஷாஜகான் தான் சொல்லிடுவோம் ஆமாம் அதுக்கு ஒரு இன்ஜினியர் இருந்திருப்பார் ஒரு ஆர்கிடெக்ட் இருந்திருப்பார் அதுக்கு கொத்தனாக இருந்திருப்பார் ஸோ அதுக்காண்டி ஆயிரக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம தஞ்சாவூர் டெம்பிள பத்தி நம்ம பேசும்போது பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து கட்டினாரு அப்படின்னு சொல்றோம் ராஜேந்திர சோழன் வந்துட்டு இங்க இருந்து கடல் வழியே ஏகப்பட்ட இடத்த பிடிச்சாருன்னு சொல்றோம் அதுக்கு மூல காரணம்னு ஒருத்தர் இருப்பாங்க கண்டிப்பா இது வந்து நம்ம இப்படி எதிர்பார்க்க ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப தப்பான ராங் பொசிஷன் நம்ம அப்படி எதுவும் யோசிக்க கூட ஐயோ பேரெல்லாம் அவங்க வாங்கிட்டு போறாங்களே நம்ம பண்றதுங்க அப்படிலாம் கிடையவே இது என்னோட வேலை இது என்னோட டியூட்டி நம்ம அதுல 100% ஒர்க் பண்ணும் அது கிடைக்கிறதுல அப்புறம் கிடைக்கும் உங்களுக்கு கண்டிப்பா வர வேண்டியது வந்து சேரும் ஆமா 100% நீங்க ஒர்க் பண்ணுங்க உங்களை தேடி வரும் அண்ட் ஹீரோ அப்படின்னு எடுத்துக்கணும்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு படங்கள் ரெண்டு படங்கள் தான் பண்ணுறாங்க அந்த ஒரு படம் பண்ணும்போது அந்த ஒரு படத்தோட மொத்தம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேறு படங்கள் போகிறாங்க பட் நீங்கள் வந்து திடீர்னு வந்து தலை கொடுக்கணும் திடீர்னு பார்த்தீங்கன்னா தளபதி கொடுக்கணும் திடீர்னு வந்து தெலுங்கில் போய் ராஜமௌலி சார் படத்தில் ஒர்க் பண்ணுறோம் ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கீங்க எப்படி உங்களுக்கு மைண்ட் செட்லாம் அப்படி வச்சுக்கிறீங்க நீங்கள் ஆக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா பாஷை தேவையில்லை எதுவுமே நம்ம பேச போகிறது கிட்ட நம்ம போனால் சைலண்ட் அஜிப் பண்ணி ஃபைட் பண்ணுறோம் ஸோ அதனால தான் நம்ம அவ்வளோ மல்டிலாங்குவேஜ் தொழிலையும் பார்த்தீங்கன்னா முதல் நாள் முதல் அனுபவம் அப்படின்றது மறக்கவே முடியாது உங்களோட ஃபஸ்ட்டு படம் எது அண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகிட்டதுக்கப்புறம் வைக்கும்போது எப்படி இருந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக அது வந்து நம்ம அசிஸ்டண்டாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய படம் கிளாஷ் பண்ணிட்டீங்க நிறைய கிளாஷ் ஒர்க் பண்ணிட்டோம் என்னென்னா எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வந்துச்சு பட் இருந்தாலும் முதல் முதல்ல நீங்கள் சொன்னது வந்து ஒரு பயம் வரும் ஏன் அப்படின்னா நான் ஒர்க் பண்ணுறது பெரிய டைரக்டர் ராஜமௌலி தான் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கொடுத்தது எனக்கு தெலுங்குல தான் ஆமாம் தெலுங்கு தான் ஃபஸ்ட் படம் டைரக்டர் ராஜமௌலி ஹீரோ வந்து ஜூனியர் என்டிஆர் ஒரு பயம் இருந்துச்சு என்ன அப்படின்னா அன்னைக்கு நான் பண்ண ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ் ஃபைட்டோட ஃபர்ஸ்ட் ஷாட் பண்ணியிருந்தோம் கிளைமாக்ஸ் ஷாட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு மரத்தில் ஒரு 40-50 அடி மரம் ஹைட்டில் நிற்பார் பசங்க ஒரு ஃபைட்டர்ஸ் ஒரு 5-6 பேர் ஒரு 10-15 பேர் இருப்பாங்க அடிச்சு ஒரு பெரிய வேர்ல கட்டி இப்படி தூக்கி பிடிச்சி நிட்டு இது வந்து ஒரு 40 அடி ஹைட்டு பசங்க எல்லாம் தலையில தொங்கணும் அதுல அந்த தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கிறேன் நம்ம அசிர்ந்த இருக்கெல்லாம் அதெல்லாம் ட்ரை பண்ணதே கிடையாது பட் இது எடுக்கிறோம் முத முதல்ல எடுக்கிறோம் பயங்கர நர்வஸ் இருந்துச்சு உள்ள ஆனா பட் நம்ம பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு நான் இது ரொம்ப சாமி பக்தி எனக்கு ஜாஸ்தி ஆமா ஸோ கடவுள் மேல பாரத்தை போட்டு எனக்கு எனக்கு இது வேண்டாம் மாஸ்டர் முடியாது மாஸ்டர் அப்படின்னு சொல்ற இது இல்ல கிடையவே கிடையாது அந்த விஷயமே இல்லாம ஆயிட்டாங்க ஏன்னா நீ என்ன சொல்ற நீ பண்றதுல நான் பண்ண மாட்டேன் மாஸ்டர் அப்படிங்கிற ரேஞ்ச் அது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் தானே கண்டிப்பா கண்டிப்பா அதனால குறை சொல்றவங்களுக்கு நம்ம வந்து ஜாக்கி ஜான் பாக்குறோம் புருசிலி பாக்குறோம் அட் சேம் டைம் நம்ம சைட்லயும் பாத்தீங்கன்னா நிறைய டேலண்ட் இருக்கிறாங்க Yeah.
ஓகே, நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ண ஒரு ஷாட்னா எந்த ஷாட் மாஸ்டர்? இல்லை பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது ஐயோ இவர் வச்சு பண்ணுறாரு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்பட்டு பல்ல கடிச்சிட்டு பண்ண ஒரு ஷாட்னா எது? அது வீரம் படத்தில் ட்ரெயின் சீன், ட்ரெயின் தொங்கிட்டு போன சீன். அதுவும் எல்லாரையும் கொஞ்சம் எல்லாருமே டோட்டல் யூனிட் எல்லாருமே பயந்துக்கிற அப்படி இருந்துச்சு. நீங்க என்னைக்காவது வேற படங்கள் பார்க்கும்போது இல்ல வேற லாங்குவேஜ் மூவிஸ் பார்க்கும்போது இந்த சன்சீன் வந்து செம்மையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்தவே இந்த சன்சீன் ஏதாவது இருக்கு? நிறைய நிறைய இருக்குது. எனக்கு ஜாக்கி சான் சொல்ற எல்லா ஸ்டன்ட் கோரியோகிராஃபுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏன்னா அவர் ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு கோரியோகிராஃபி கொடுப்பாரு. அப்புறம் சார்லி சாப்ளின், ஓகே, சார்லி சாப்ளின் எல்லாருமே வந்து நீங்க காமெடி ஹீரோவா பார்ப்பீங்க, பட் எனக்கு அவர் பெரிய ஆக்ஷன் ஹீரோ தான். அவர் பண்ணிருக்கிற ஒவ்வொரு ஆக்ஷன்ஸும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் சீரீஸ் பாகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளை மீறி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க எப்படி இப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ அதுக்கான எவ்வளோ வேலைகள் மெனக்கட்டுறாங்க, ஸோ இந்த விஷயங்கள்லாம் நான் அதில் தோணும் பார்த்து வியந்து. ஓகே ஓகே, பட் தமிழ்லாம் ரீசெண்டாக நீங்கள் பார்த்த தமிழ் படங்கள்லாம் எது சொல்லுவீங்க மாஸ்டர்? முக்காசி படங்கள் நான் தான் பண்ணியிருக்கேன், என்கிட்டே இதை கேட்குறேன் அப்படின்றீங்களா நீங்கள்? இல்லை நிறைய படம் பிடிக்கும். இப்போ சமீபத்தில் கோலிசோடா படம்லாம் நான் ஃபைட்டு பார்த்த உடனே சொன்னேன், ஆனால் சின்ன பசங்களை வச்சு பின்னிட்டீங்கன்னு அப்படின்னு அவர் சுந்தர்னு ஒரு ஃபைட் மாஸ்டர் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், பின்னிட்டீங்கன்னா அந்த ஃபைட், அதாவது அதுதான் சரி இன்ட்ரெஸ்டிங். அந்த கேரக்டர் பசங்களை வச்சு குட்டி பசங்களை போயிட்டு கேரக்டர் போய் நானே ஓப்பனாக சொன்னேன், நான் சூப்பர் பண்ண அப்படின்னு. சில ஃபைட்ஸை பார்த்தாலும் நம்மளுக்கு ஃபைட் அப்படின்னு தோணும், ஃபைட்டை மீறி நம்மளை உள்ள இழுக்கிறதுங்கிறது அதான். ஸ்டன்ட் மாஸ்டராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு டீம் இருப்பாங்க, ஸோ அந்த டீம் பற்றி சொல்லுங்களா மாஸ்டர், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்காங்க? இல்லை அது அது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது தெரிஞ்சிட்டேன்னா நான் இங்கே இப்படி 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 சொல்கிறத விட, ஸோ அவங்கள அப்படி அப்படி பக்கத்தில் அப்படி அந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க கூட்டமே இருக்கும் பாருங்க. பாய்ஸ் ப்ளீஸ் கம், கம் ஆன் பாய்ஸ், கம் ஆன். அண்ட் மாஸ்டரோட பக்கபலம் என்னோட பாய்ஸ் எல்லாருமே. சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த சினிமா ஃபீல்டில் ஸ்டன்ட் பாயாக இருக்கிறது, எவ்வளோ டஃப்பாக இருக்கு உங்களுக்கு? முதல்ல வந்துட்டு ஜேஆர்டிவியில் எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்தேன் மாஸ்டருக்கு, தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். சூப்பர், பேமெண்ட் கன்ஃபார்ம் உங்களுக்கு. ஃபஸ்ட் நாங்கள் சொல்லணும்னா வந்துட்டு நாங்களும் ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஃபேமிலியிலேருந்து தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இந்த ஃபீல்டில் என்ட்ரு ஆனால் ஃபீல் லவ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைட் பண்ணி நாங்கள் ஜிம்னாஸ்டிக்ஸ் கற்றுட்டு, ஸோ ஃபைட் பண்ணி அந்த மாதிரி எல்லா மாஸ்டர்கிட்ட ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து மாஸ்டர்கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஜாயின் பண்ணி, ஓகே, இப்போ மாஸ்டர்கிட்ட ஒரு சிக்ஸ் இயர்ஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அப்பா இப்போ இங்கே இருக்கிற என்னோட இந்த பாய்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஸ்டன்ட்மேன். இப்போ எல்லாருக்குமே இந்த இங்கே இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க 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 அதாவது ஒரு ஸ்டன்ட்மேன் வந்து ஒருத்தன் கஷ்டப்படுற ஒரு ஆள் என்ன பண்ணுவாங்க, ஒரு லேபர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ ஏன் புள்ள வந்துட்டு இந்த மாதிரி லேபரை வரக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டன்ட்மேனாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு என்ன நினைச்சிருப்பாங்க, ஐயோ என் வலி என் வேதனை என்னோட போயிட்டு என் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் அதே மாரி அவங்க பிள்ளைங்களுக்கு ஆசை வந்திருக்குதுன்னாச்சுன்னா, ஸோ அவங்க எவ்வளோ தூரம் அந்த தொழில் லவ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக சூப்பர், அதுக்காகவே ஒரு பெரிய கைதிகள் கண்டிப்பாக கண்டிப்பாக பாய்ஸ் அவ்வளோ சூப்பர் கண்டிப்பாக. எந்தெந்த ஹீரோஸ்லாம் வந்து டூப் போட்டிருக்கீங்க நீங்கள் இது வரைக்கும்? மேம் எல்லா ஹீரோக்கும் டூப் போட்டிருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் மாஸ்டர் எதுனா சொல்லிடுவாங்களா அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுவோட தான் பண்ணுறோம். அதெல்லாம் விட முக்கியமாக எங்களுக்கு மாஸ்டர் கொடுக்குற ஒரு தைரியம் இருக்குது, விடுறா அதை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்லேருந்து கீழே விழுறதுக்கு எங்களுக்குள்ள ஒரு ஃபீல் இருக்கும், ஏன்னா எங்கள் மாஸ்டர் வந்து விடுறா பார்த்தீங்கன்னா சின்ன ஷாட் நான் ஏற்கனவே சொன்னேன் அப்படின்னு பண்ற, அதாவது ஃபைட்டர்ஸ் இல்லாமல் எல்லாருக்குமே பயம் இருக்கும் கண்டிப்பாக. ஃபைட்டர்னா ஒன்றும் பயம் இல்லாமலாம் கிடையாது, எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். ஸோ அதைத்தான் அவன் சொல்கிறாப்புல என்னென்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும், நம்ம அதை எவ்வளவு தூரம் தூண்டுதல் ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது. இப்போ நான் உடனே சொன்ன உடனே குதிச்சிருது என்ன அப்படின்லாம் கிடையாது, பட் அவங்களுக்குள்ளயும் ஒரு கட்சி இருக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா, கட்சி இல்லாம அதை அவங்க பண்ண மாட்டாங்க. என்ன சொன்னாலும் அவங்க பண்ணுவாங்க, இங்க இருந்து மேல இருந்து குதிக்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் நேசிப்பாங்க. மாஸ்டர் சொன்னாரு நீங்களும் வந்து வீரம் படத்துல ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க எந்த சீன் வந்து நீங்க ஒர்க் பண்ணீங்க, எவ்வளவு டஃபா இருந்தது, என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது அந்த படத்துல உங்களுக்கு? அதுல வந்து ட்ரெயின் ஃபைட்ல ஒர்க் பண்ணேன். ஓகே, நீங்களும் அதுல? ஆமா, ஓபனிங் நான் தான் போவேன். மாஸ்டர் என்ன ஐடியா பண்ணாரு எது பண்ணாருன்னு தெரியல, நீ வா அப்படின்னு சொன்னாரு, போடுவீங்க வா ஷாட்டுக்கு போயாச்சு. ஓகே, போயிட்டு அஜித் சார் கூட பின்னாடி போயிட்டு
என்ன மடக்கி கத்தியில தூக்குவாரு இவரு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 180 feet இருக்கும் அப்போ 180 feet நோ சேஃப்டி நத்திங் அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாட் பண்ணார் என்னென்னாச்சுன்னா ஒரு பெரிய ஒரு மலைக்கு மேலே இருந்து ஹீரோ அடித்தப்போ மேலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்து உள்ளுற ஷாட்டு ஓகே ஸோ பண்ணுற மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கூலாக பண்ணப்பல கூலாக பண்ணி அவரோட லேண்டிங் எங்கே இருந்துச்சுன்னா தரை எங்கே இருக்குன்னா தரையை விட்டு கரெக்டாக ஒரு ஒரு அடியில் போய் கை இப்படி தூட்டுச்சு ஓகே எல்லாருக்குமே நடுவில் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கேட்டேன் அவன் எப்படி இருந்தது எவ்வளோ டஃப்பாக இருந்தது பண்ணும்போது உங்களுக்கு உண்மையாக பயமாக தான் இருந்தது ஓகே அந்த பயம்லாம் வெளியே சொல்லக்கூடாது பயத்தை வெளியே காட்டிக்கவே கூடாது வெளியே காட்டிக்கவே கூடாது வெளியே சொல்லக்கூடாது எது இருந்தாலும் தைரியமாக பண்ணும்ல உங்களெல்லாம் மீட் பண்ண மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு லைட்டாக ஜர்க் ஆயிடுச்சு ஏன்னா வந்து அண்ணன்டா தம்பிகடா அப்படின்ற மாதிரி எல்லாரும் வந்துட்டாங்களா எங்கே நம்ம ஏதாவது ஏழாயிரமா கேட்டு நம்ம வாயை பிறந்துடலாம்னு சொல்லி லைட்டாக ஒரு பயத்தோட நானும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷம் இந்த மே தினம் அன்னைக்கு மாஸ்டர் மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் நீங்களும் வந்து கூட்டி சீக்கிரம் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அஜித் சார் கூட ஒர்க் பண்ணுங்க இன்னைக்கு பிறந்த நாள் அஜித் சாருக்கு கண்டிப்பாக எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு எனக்கு தோணுது சூப்பர் மாஸ்டர் நான் அப்படியே 1 2 3 சொல்லட்டுமா டன் 1 2 3 எல்லா ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்கிற வரைக்கும் வந்து அவர் ஒருத்தர் தான்ப்பா நமக்கு தலைவர் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் ஹீரோ அப்படின்னா யாரை சொல்வீங்க எம்ஜிஆர் வரையா அவர் சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்கல்ல ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்து ரசித்து வளர்ந்த ஒரு கண்டிப்பாக அவர் வந்து படிச்சிருக்கிறதுலேயும் சரி நிறைய சினிமாவில் மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்லேயும் பார்த்தீங்கன்னா அவரை பயங்கர ஹீரோ அதாவது எனக்கு கனல் கண்ணன் மாஸ்டர் இருக்காங்களே அவங்க வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அவங்க வீட்டுக்கு போனப்போ அவர் சொல்லுவார் டேய் உனக்கு எதனா பிரச்சனை என்னன்னா இந்த பாரு அவர் ஃபோட்டோ பார்த்துட்டு போடா அப்படின்னு ஃபோட்டோவை பார்த்துட்டு நீ போ எல்லாம் நல்லபடியாக நடக்கும் போ சினிமாவில் உனக்கு எந்த சக்ஸஸ் வேணாலும் அவர் ஃபோட்டோ பார்த்துட்டு போட அப்படின்னு சொன்னேன் எவ்வளோ ஒரு நம்பிக்கை பாரு கண்டிப்பாக ஸோ எனக்கு மட்டும் இல்லாமல் கனல் கண்ணன் மாஸ்டருக்கும் அவர் தான் அவர் தான் ஆமாம் 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 ஸோ இல்லை அவரோட அதாவது அவரோட ஃபைட் அவரோட ஃபைட்டு ஃபிட்னஸ் அவரோட ஃபிட்னஸ் ஆகட்டும் ஆனால் அவர் அதான் சொல்லுவாங்க நிறைய கதைகள் அவரை பற்றி சொல்லுவாங்க சன்மேன் வந்து சொன்னாங்க உங்களாலாம் என்ன தூக்க முடியாது சார் நான் அவ்வளோ பெரிய பயிலுவேன் அவன் ஏன்னா அவ்வளோ பெருசாக ஸ்டன்மேன்ஸ் இல்லை அவ்வளோ பெருசாக உடம்பு ஏற்றி வச்சுட்டு அந்த மாதிரி அப்படியா சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு பட் இவருக்கு மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிட்டாரு இவங்க தூக்கி நான் கண்டிப்பா போட்டே தீருவேன் அப்படின்னு சோ அந்த ஷார்ட்ல ஆக்சன் சொன்னோன்னு நேரம் அடிச்சு தூக்கி டமாரு போட்டுக்காரு கிளாப் பண்ணிருக்காங்க எல்லாரும் ஏன்னா அவருக்கு உள்ள இருக்கிற அந்த கான்பிடன்ஸ் ஏன்னா அவரு மிகப்பெரிய டெக்னீஷியன் கூடங்க அவரு அவரு படம் பண்றது பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் வைஸ் டெக்னிக்கலா எந்த இடத்துல எப்படி எடிட் பண்ணணும் எப்படி ஷார்ட் கட் பண்ணணும் ஹீரோவுடைய இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்கணும் அவர் தான் அதெல்லாம் உருவாக்கினது ஸோ அவரை வந்து பேசாமல் நம்ம இருக்கவே முடியாது டெய்லி அவரை நினைப்பேன் சூப்பர் டெய்லி நினைச்சிட்டு தான் ஒர்க் பண்ணுறோம் அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாஸ்டர் இந்த மே டேயில் வந்து உங்கள் கூட இருந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அண்ட் நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விரும்புகிறீங்களா மாஸ்டர் இல்லை நான் வந்து அஜித் சாருக்கு என்னோடய விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஓகே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹீரோ ஹீரோயின் அவருக்கு விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் யார் மாஸ்டர் இந்த ஹீரோ ஹீரோயின் உங்களுக்கே சர்ப்ரைஸாக இருக்கும் அதோ பாருங்க கமா 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 அட அடடா இதுதான் அந்த ஹீரோ ஹீரோயின் மாஸ்டரோட சிங்கக்குட்டி அண்ட் புலிக்குட்டி ரெண்டு பேரும் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஹாய் கண்ணா உன் பேர் என்ன கிருஷன் ஓகே அண்ட் உன் பேர் அமுதாஷினி ஹாப்பி பர்த்டே டு யூ அஜித் சார் ஓகே அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மாஸ்டர் இந்த உழைப்பாளர் தினம் அன்னைக்கு ஒரு பெர்ஃபெக்டான ரிஸ்க் எடுத்து லைஃபே வந்து ரிஸ்க் ஆக்கிற ஒரு ஸ்டன்ட்மேன் அண்ட் ஒரு பெர்ஃபெக்டான உழைப்பாளி அப்படின்னு உங்களை சொல்ல நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியான்னு மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியான்னு சொல்லிட்டு பல லாங்குவேஜ் ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் பிஸியாக இருக்க டைமில் வந்து எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அண்ட் மக்களும் வந்து இதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிருப்பேன் எல்லா சார்பாகவும் ஒன் சைட் வந்து மாஸ்டருக்கு வந்து மே தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கிறேன் மாஸ்டர் தேங்க்யூ அண்ட் அதாவது இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னா நாங்கள் படுற கஷ்டங்களும் சரி தொழிலில் எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வேலை பார்க்குறோம் பட் இருந்தாலும் எங்கள் சைடில் நடக்கிற ஒரு விஷயங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஜேஆர்டிவிக்கு என்னோட மனமார்ந்த நன்றி அப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் மே தின நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ